டேஸ்ட் தி டெய்லி. அதிவீரமர் ராமபாண்டியன் உங்ககிட்டயே ஆரம்பிக்கிறேன். ஸ்டாலின் மூலவர், உதயநிதி உற்சவர், இந்த ஒப்பீடை எப்படி பார்க்கறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒப்பீடு அப்படிங்கிறத விட திமுக தன்னுடைய நிலையிலிருந்து முழுவதுமாக மாறிவிட்டது. இனிமேல் அவர்கள் சமூக நீதி போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சியை அறுத்து விட்டார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கணும். எந்த அடிப்படையில் சொல்கிறோன்னா, பெரியாரிடமிருந்து இவர்கள் விலகி வருகிற போது மணியம்மையை திருமணம் செய்து கொண்டதால் அவங்க என்ன சொன்னாங்க, வாரிசு, அதாவது ஹைதராபாத் நிஜாம்களுக்கும் மடத்தினுடைய கர்த்தர்களுக்கும் வரவேண்டிய வாரிசு கவலை பெரியாருக்கு வந்திருக்கிறதே ஏன் என்று கேட்டுத்தான் திமுகவே உதயமானது. அந்த ஆங்கில் அப்படி வச்சுக்கோங்க. அதன் பிறகு அண்ணா வந்தார். அண்ணா அந்த கேள்விக்கு நியாயமாக நடந்து கொண்டார். தன் குடும்பத்திலிருந்து ஒரு அரசு விழாவுக்கு கூட யாரையும் அவர் அழைத்து வருவது கிடையாது. இயக்கத்தை குடும்பமாக நினைத்தார், அவரோடு இருந்தது. அதன் பிறகு புரட்சி தலைவர் அண்ணாவின் பெயரையும் அங்கே இருந்த உண்மையான பெரிய திமுக தனத்தையும் எடுத்துகிட்டு அதிமுகவுக்கு வந்துட்டார். இப்போ அங்கே இருக்கிற திமுக என்பது கருணாநிதியினுடைய குடும்ப திமுக. அங்கே அது மட்டும்தான் நடக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த மூலவர் உற்சவர் என்கின்ற அந்த பட்டங்களையும் விரும்பி அவர்களே சூடிக்கொள்கிறார்கள் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் பிஜேபியோடு அவர்கள் சூடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா சொல்கிறதெல்லாம் திமுக அமைச்சர்கள் இல்லையா? அதுதான் சொல்கிறேன். அவர்களேன்னா, இப்போ ஒரு சின்ன உதாரணம், நம்ம விபி ராஜன் ஒரு எம்எல்ஏ இருப்பார். அவர் என்ன பேசினார் பொதுவெளியில், ஐயா இன்பநிதி, இன்பநிதி யாருன்னா உதயநிதி ஐயாவோட பையன், அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கிற வரைக்கும் எனக்கு ஆயுஸ் இருந்து அவரை முதலமைச்சர் ஆக்கிட்டா போதும், அந்த குடும்பம் தான் நமக்கு அப்படின்னு சொன்னார். அவருக்கு என்ன கொடுத்தாங்க, பேராசிரியர் விருது கொடுத்தாங்க. அப்போ எங்கள் குடும்பத்தை இப்படி புகழ்ந்தால், ஜிங்ஜா கடித்தால் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த விழாவில் சொன்னாங்க. அந்த முப்பர் விழாவில் அவங்களோட இருப்பை தக்க வச்சுக்க தான் அவங்க அப்படி பேசுகிறாங்கன்றீங்களா? ஒன்று அது, இன்னொன்று அங்கே இருக்கணும்னா எங்களை புகழ்ந்தாங்கணும், நாங்கள் இப்படி தான் இருப்போம். அதாவது கனிமொழியும் அதிகாரத்தில் வச்சுருப்போம், உதயநிதி ஸ்டாலின் அதிகாரத்தில் இருப்பார், எதிர்காலம் இன்பநிதிக்கு தாங்கிறதையும் சொல்லணும். இப்படி அனைத்தும் எங்கள் குடும்பத்துக்குள் தான் இருக்கும், அதற்கு ஒத்துக்கொண்டவர்கள் தான் அங்கே இருக்கணும் அப்படின்னா, துரைமுருகனுக்கே அந்த நெருக்கடி வந்ததே, ஒரு என் கல்லறையில் எழுதுங்கள், ஒரு திமுகவருடைய விசுவாசி இங்கே படுத்து உறங்குகிறார். அவரே வந்து என்ன சொன்னார், ஸ்டாலினுக்கு அருகிலையும் நான் இருக்கேன், அவர் பையன் உதயநிதி அருகிலையும் நான் இருப்பேன்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்தது. இவங்கள்லாம் ஒரு காலத்தில் இடி மின்னல் மழை என்று அண்ணாவோடு திமுக இருந்தபோது பயணித்தவர்கள். இன்றைக்கு அவர்களுடைய நிலையை இந்த அரசியல் பதவிக்காக இப்படியெல்லாம் பேச வேண்டிய இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நினச்சி தான் நம்ம பார்த்து ரொம்ப வருத்தப்பட வேண்டியது இருக்கு. ஒழிய திமுக ஒரு எதிர்கட்சியாக எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த நிலைமையை பார்க்குற போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. ஸ்டாலினும், ஸ்டாலின் உதயநிதி இன்பநிதி, இன்னும் அதற்கு பின்னால் வரக்கூடிய வாரிசுகள் அப்படி, நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா கனிமொழி, தயாநிதி மாறன், இப்படி அந்த குடும்பத்தினுடைய இன்னொரு கிளை அங்கே இருக்கும். இப்போ அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் அந்த குடும்பத்தினுடைய பெருக்கம் சிறப்பாக இருந்தால் மேயர்ல இருந்து உள்ளாட்சி பதவிகள் வரைக்கும் அவங்க குடும்பத்துக்காரங்க வந்துடுவாங்க. நீங்கள் கட்சிப்படி கொடி பிடிக்கிறது இந்த மாதிரி வேலைகளை பார்த்துக்கலாம், அதுக்கு ஒத்துக்கிட்டிங்கன்னா கட்சியில் இருக்கலாம்ங்கிற நிலைமை வெகு விரைவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இந்த ஒரு 234 தொகுதிக்குள்ளே எத்தனை பேர், ரெண்டு அமைச்சர், அதாவது முதலமைச்சர் துணை முதலமைச்சர், இவர் ரெண்டு தேவையா? ஒரே குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ ஒரு அதிகார பரவல் இருக்க வேண்டாமா? அமைச்சரவை இன்னும் சுருங்கியது. ஒரு 38 அமைச்சருக்குள்ளே ரெண்டு பேர் உங்கள் குடும்பத்திலேருந்து அமைச்சர்னா, அது இன்னும் அதை சிந்திச்சு பாருங்கள். அப்போ இவ்வளோ அடர்த்தியான அதிகாரம் முழுவதும் எங்களுக்குள்ளே, எங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னா, அது இது என்ன ஒரு ஜனநாயக ஆட்சியா? இல்லை, இப்போ ஒரே குடும்பத்துக்குள்ளேருந்து வர்றாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ திமுக அந்த அவங்க குடும்பத்துக்கு தான் கட்சி பொறுப்பு, தலைமை எல்லாமே அப்படின்ட்டு இருக்கிறப்போ, அப்போது அவங்கள துதிப்பாட வேண்டிய அவசியம் அமைச்சர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஏன் வருது? என்ன என்ன காரணம் அதுக்கு? என்ன காரணம்னா, அவங்க அரசியலில் இருக்கணும்னா இனிமேல் திமுக, அதாவது திமுக கட்சி அரசியலில் இருக்கணும்னா திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை துதிப்பாடினால் மட்டும்தான். மூலவரையும் போய் தரிசிக்கணும், நீங்கள் சொன்ன மாதிரி உற்சவர், இந்த உற்சவர் லிஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னே தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் வீதி உலா போகிறாங்க. அதிகா அமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி வச்சுக்கிட்டு ஒருத்தர் போகிறாரு, எதுவுமே இல்லாமல் மச்சான் ஒருத்தர் இந்த வழியாக போயிட்டுருக்காரு. அவர் அதிகாரம் அந்த பதவி இல்லையே ஒழிய, துணை முதலமைச்சரை விட அதிகாரமிக்க ஒரு நபராக அவர் ஒரு வழியில் போயிட்டுருக்காரு.
அப்புறம் செல்விங்கிறவங்க ஸ்டாலினோட சகோதரி அவங்க ஒரு வழியில் போயிட்டுருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ராசத்தியம்மாள் அவங்களுக்கு வர்ற தொடர்புகள், இப்படி ஒவ்வொரு இந்த குடும்பத்தினுடைய அந்த உற்சவ மூர்த்திகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கணக்கிடவே முடியாத அளவுக்கு இருக்காங்க. அதனால தான் தமிழ்நாட்டுக்கு இப்போ எத்தனை முதலமைச்சர் இந்த கேள்வியை வந்து எதிர்க்கட்சி தலைவர் எழுப்புவது காரணம் என்னென்னா இதுதான். ஒவ்வொரு துறை ஒவ்வொரு இதையும் அங்கே, அதாவது மறைமுகமாக ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருங்கிற அடிப்படையில் அவர்கள் வந்து இந்த ஆட்சியை பங்கிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தொழில்துறை தொடங்குறவர்கள்லேருந்து பொதுமக்கள்லேருந்து கட்சிக்காரர்கள் வரைக்கும் அவங்களுக்கு என்ன வேலை ஆகணும்னா எந்த உற்சவரை பார்க்கணுங்கிற அளவுக்கு திமுகவினுடைய அந்த ஆட்சிங்கிறது ஒரு குடும்ப ஆட்சியாகவும், இந்த மூலவர் உற்சவரெலாம் இப்போ ஏன் சொல்கிறாங்கங்கிறதையும் நீங்கள் கவனிக்கணும். இது ஏதோ எல்லாருக்கும் புரியட்டுங்கிறதுக்கு சொல்கிறதில்ல, இவர்கள் கொடுக்கும் செய்தி பிஜேபிக்கு பார்த்திங்களா, நாங்கள்லாம் மூலவர் உற்சவர் இப்படி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறோம், நடப்பது ராமனாட்சின்னு சொல்கிறோம், எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க, எங்களுக்கு என்னென்ன உண்டோ எல்லாம் செய்யுங்க, நீங்கள் டீ குடிக்க கூப்பிட்டீங்களா உடனே வர்றோம், இல்லை பட்டமளிப்பு விழாவுக்கு கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தோம், உதயநிதி துணை முதலமைச்சரானார், ஆர் என் ரவி கூட சேர்ந்து போய் பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிறோம். இன்றைக்கி அவங்களுடைய நடவடிக்கையே வந்து எப்படி இருக்குன்னா, அதிகாரம் இந்த குடும்ப அதிகாரம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக பிஜேபியினுடைய அவர்களுடைய பரிவாரங்களோடு இன்றைக்கி சேர்ந்து ஒன்றை பயணிக்கக்கூடிய நிலைமைக்கு அவங்க வந்திருக்காங்க. இதை வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தெளிவாக சொன்னோம், அதிமுக பிஜேபியோடு கூட்டணியாக இருந்தாலும் அந்த கூட்டணிக்குள் மக்களுடைய உரிமையை எங்கேயும் விட்டு கொடுத்ததே கிடையாது. திமுகவை நம்பாதீங்க, கூட்டணி இல்லைன்னு சொன்னாலும் பிஜேபி சொல்கிற எல்லாத்தையும் செய்வாங்க, தமிழகத்தினுடைய உரிமையை அனைத்தையும் அடகு வைப்பாங்க. ஏற்கனவே 18 காலம் மத்திய அரசோடு அமைச்சரவையில் அங்கம் வகித்து தான் பல திட்டங்கள் இன்றைக்கி நாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நீட்டாக இருக்கட்டும், இந்த காளைகளை காட்சிப்பட்டியலில் சேர்த்ததாக இருக்கட்டும், இப்படி நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் திமுகவில் மத்தியில் சேர்கிற கூட்டு. இப்போ இல்லை அது அவங்க கூட்டணி இருக்கட்டும், அது அப்புறம் பேசலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி மூலவர் எங்கேயும் போக மாட்டார் இல்லையா, உற்சவர் தான் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அப்போ இனி உதயநிதி தான் சுற்றுப்பயணம் மேற்கொள்வாரா, ஸ்டாலின் எங்கேயும் போக மாட்டாரா? நிச்சயமாக அவர், அதாவதுங்க ஸ்டாலின் எங்கேயும் போக மாட்டாரான்னா, இப்போ மூலவராக இருக்கும்போது விழா நாள்களில் பளிச்சுன்னு தான் இருப்பார். இப்போ அமெரிக்கா போனார்ல, ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு வந்தாரா? கள்ளக்குறிச்சியில் தன் ஆட்சி செய்கிற மாநிலத்தில் இத்தனை பேர் உயிரிழந்தாங்க, ஸ்டாலின் அங்கே வரலையே, ஒருத்தரை சந்தித்து ஆறுதல் சொல்லலையே. ஆனால் அமெரிக்காவுக்கு எதுக்கு போனார், என்ன முதலீடு, ஒரு இத்தனை பேருடைய உயிரை விட நான் முதலீடை ஈர்க்கப் போகிறேங்கிறது பெரிய விஷயமா? அப்போ மூலவருன்னா மூலவருக்கு சில வேலையை காமிப்பாங்க, அந்த வேலையும் நமக்கு நியாயமாக இருக்கா? இல்லை. ரெண்டாவது உற்சவர் இனிமேல் உதயநிதி ஸ்டாலின் தான் பண்ணோன்னா, இப்போது நாங்கள் அதாவது பொம்மை முதல்வர் என்கின்ற வார்த்தை எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பொம்மை முதல்வருக்கு மாற்றாக அவங்க இப்போ புதுசாக ஒரு வேளை உட்காந்து யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் பொம்மை முதல்வர்னு சொல்கிறாங்க, இவர் எங்கேயும் போக மாட்டேங்கிறாரு, இதை பிஜேபியும் எதிர்க்கக்கூடாது, பக்திமான்களும் எதிர்க்கக்கூடாது, அப்படி ஒரு பெயர் அதுக்கு சூட்டிடுவோம், அது வந்து என்னென்னா மூலவராக உட்கார வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்கன்னு ஏன் எடுத்துக்கூடாது? நீங்கள் இப்போ மூலவர்னால் ஒரு அங்கே சன்னி அதிலே இருக்க வேண்டிய நிலைமை வருது, அப்போ பொம்மை முதல்வர்னு ஏன் சொல்கிறோம்? எந்த வேலையும் அவர் செய்கிறது இல்லையா, முதலமைச்சராக இயங்கலை, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கலை, போதைப் பொருளை தடுக்கலை, இப்படி எதுவுமே செய்யாமல் இருக்கார், பொம்மையாக இருக்கார் பொம்மை முதலமைச்சர். சரி, ஒருவேளை அவர் செய்யலை அப்படின்றதுனால மூலவர் இருக்கட்டும் உற்சவர் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்களோ? ஆமாம், அது அவர் மட்டும் செய்யலை, உதயநிதி மட்டும் செய்யலை, உற்சவர் ஒருத்தர் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன், பல உற்சவ மூர்த்திகள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன், உற்சவ மூர்த்திகள் உதயநிதி மட்டும் கிடையாது, எம்எல்ஏவாக இல்லாத அவருடைய உதயநிதியுடைய மச்சான் கூட அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கார், நம்ம சொல்லலையே. அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் இல்லையா, மச்சனோடு சேர்ந்து 30,000 கோடியை அடிச்சுட்டு என்ன செய்யறேன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த ஆடியோ வந்தது இல்லையா? அப்போது நீங்கள் துணை முதல்வரை மட்டும் அந்த உற்சவ மூர்த்தியில் சேர்க்க முடியாது, அவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களும் உற்சவர்கள் மூர்த்திகளாக தான் இருக்காங்க, முதலமைச்சருக்கான அதிகாரத்தோடு தான் அவங்க இருப்பதாக நினைத்து தான் வெளியே உலா வர்றாங்க. அதனால தான் தமிழ்நாட்டுக்கு இப்போது எத்தனை முதலமைச்சர், 5-6 முதலமைச்சர்னு எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து குற்றம் சாட்டுவதுக்கு காரணம் என்னென்னா, இந்த முதலமைச்சருடைய செயலற்ற தன்மை, இவர்கள் எல்லாரும் அதிகாரத்தை பிரித்து கொள்வதற்கு பயங்கரமாக இன்னும் கொஞ்ச நாள் போனால் உற்சவ மூர்த்திகளுக்குள்ளே என்னென்ன கலவரங்கள் சண்டைகள் வரப்போகுதுங்கிறத கூட நம்ம பார்க்கலாம், இன்னும் அது குறித்தெல்லாம் நிறைய விவாதிக்க வேண்டிய வாய்ப்புகள்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம பேசலாம். அதிகார ராமபாண்டியன் சார், நிஜமாகவே தங்கள் குடும்பத்துக்கு பல்லக்கு தூக்க தான் தொண்டர்களை வச்சுருக்கிறாங்களா திமுகவில்?
நிச்சயமாக அது அது அவங்க குடும்பத்துக்கு பல்லக்கு தூக்கலைன்னா இனி திமுகவில் யாரும் இருக்க முடியாதுங்கிறது நிலைமை. இதை வந்து ஆ ராஜா வந்து ஒரு இன்டர்வியூவில் மிக அழகாக சொல்லியிருப்பார். இந்த மாதிரிலாம் இளைஞர்கள் வராங்க, உதயநிதி வராரு, நீங்கள் அவங்களுக்கு பின்னாடிலாம் நிற்க வேண்டியது இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி தோணலையா அப்படின்னு கேட்கும்போது நேரடியான பதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மகாத்மா காந்தி கூட டாடா பிர்லாக்களுடைய மாளிகையிலிருந்து தான் அரசியல் செஞ்சார். இதன் மூலம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பெரிய பெரிய டாடா பிர்லா மாதிரி வசதி இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற கருத்தில் சொல்லிட்டு, அதனால் இன்றைக்கு அந்த குடும்பத்தை தவிர வேறு யாரும் இந்த கட்சியை நடத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ டாடா பிர்லாவுக்கு நிகராக அந்த குடும்பம் பணத்தை சம்பாதித்து விட்டது, இனிமேல் அதற்கு போட்டியாக ஒரு கட்சி ஆரம்பித்தோ இல்லை கட்சிக்குள்ளே இருப்பவரோ எதிர் அரசியல் செய்யறதுக்கு எங்களுக்கு யாருக்கும் வாய்ப்பு இல்லை, அதனால் நாங்கள் அவங்க சொல்கிறத கேட்டுக்கிறோம், அவங்க என்ன சொன்னாலும் சரிதான், அவங்க மூலவர்னு சொன்னாலும் ஏற்றுக்கிறோம், இல்லை உலகத்தை ஆண்டவர்னு சொன்னாலும் ஏற்றுக்கிறோம், என்ன சொன்னாலும் சரின்னு சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் இவர்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமூக நீதி குறித்து வாய்குழிய பேசியவர்கள், ஜனநாயகத்துக்கு எதிரான செயல்கள் கண்டால் துடிப்பார்கள், எங்கன்னா தமிழ்நாட்டினுடைய எல்லைக்கு வெளியே, இதே கர்நாடகாவிலேயோ கேரளாவிலேயோ பக்கத்து மாநிலங்கள்லேயோ இல்லை பக்கத்து நாடுகள்லேயோ இப்படி இன்னொரு ஒருத்தருடைய பையன் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆயிருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த காட்சி ஊடகங்கள்ல அவரே துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு துறையோட அமைச்சராக இருந்தார் இல்லையா, இளைஞர் நலன் துறையோட அமைச்சராக இருந்தார். அந்த துறையை எப்படி பார்த்துக்கிட்டார், அதனை அதை பார்த்துக்கிட்ட அதுக்கான ப்ரமோஷன் தான் இதுவா, எப்படி தேசிய விளையாட்டுக்கு பள்ளி மாணவர்களை கலந்து கொள்ள கூட விடாமல் தெரியாமல் இருந்த அளவுக்கு பார்த்துக்கிட்ட லட்சணம், இந்த லட்சணத்துக்கு துணை முதல்வர் பதவியா, நம்மிட ரொம்ப வேடிக்கையான விஷயமா இருக்குல்ல, ஒரு போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெறது பெறாமல் போகிறது ஓகே, அந்த போட்டிக்கே மாணவர்களை அனுப்ப முடியல தெரியல மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு இதில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள்ங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இவங்க வந்து இந்த பதவிக்கு வந்திருக்கிறார் ஒழிய, அரசியல் ரீதியாக என்ன சித்தாந்தம் பேசி ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு பேசுனா உடனே அமைச்சராகலாமா, இல்லை ஒரு ரெண்டு படத்தில் நடித்த உடனே பதவி வந்துடுமா, இல்லை இவர் ஸ்டாருன்னு சொன்னார்னு சொல்லுவாங்க, என்ன ஸ்டார், ஸ்டாருன்னா அதனுடைய வேல்யூ இருக்குல்ல, அவருடைய படங்கள் வந்து ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோம், அந்த அந்த பிஸ்னஸ் என்றைக்கு அது எட்டியிருக்கா, அந்த துறையில் ஸ்டாராக இருந்திருக்காரா, எதுவுமே கிடையாது, எல்லாம் இவங்களே கெட்டு கட்டி சொல்லிக்கிறது, ஒரு படத்தில் நடித்தா ஒரு ஸ்டார் ஆகிட முடியுமா, தன்னுடைய ரெக்கார்டு என்ன, அந்த படத்தை தயாரிச்சிருக்கீங்க, நீங்கள் தயாரித்த படமெல்லாம் நல்லா ஓடுது, நடித்த படம் ஓடலையே பேசலாம். ஒரே அம்சம், இது எல்லாத்துக்கும் தீர்வு என்னென்னா, புரட்சி தலைவி அம்மா வந்து அன்னைக்கே சொன்னாங்க, பாம்பின் வீழ்ச்சி வந்து பூச்சியின் வீழ்ச்சி தவளைக்கு வாழ்க்கை, தவளையின் வீழ்ச்சி பாம்புக்கு வாழ்க்கை, பாம்பின் வீழ்ச்சி பருந்துக்கு வாழ்க்கை, அதே போல் தமிழகத்தில் ஒரு குடும்ப ஆட்சியின் வீழ்ச்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்க்கை, தமிழ்நாட்டு மக்கள் சிறந்த வாழ்வாதாரத்தை பெறணும்னா இவர்கள் நிச்சயமாக இந்த குடும்ப ஆட்சி வீழ்ச்சி. நன்றி.